வணக்கம் யூடியூப் நண்பர்களே தமிழ் சேர்ந்த கேட்டுவோம் வளாய்க்கா அன்புடன் அதை இருக்கின்றது இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்க்ரைபர் நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி கேட்டிருந்தாரு அதில் ஒரு ஸ்டாக் அவர் யாரு பார்த்தீங்கன்னா மணி கீர்த்தி சாய் அப்படின்றது வந்து கேட்டிருந்தார் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தாரு அதில் வந்து இந்த ஜேகே பேப்பர்ன்றது நம்ம செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம் தேங்க் யூ மிஸ்டர் மணி சாய் மணி கீர்த்தி சாய் ஓகேங்களா சரிங்க ஜேகே பேப்பர் லிமிட்டட் இஸ் மேனுஃபேக்சர் கம்பெனி ஸோ இது வந்து பேப்பர் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிங்க அதில் நிறையா மாடல்ஸ் இப்போ நீங்கள்லாம் போனீங்கன்னா இந்த ஜெகாக் ஜெராக்ஸ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் அந்த ஜேகே காப்பியே அப்படின்னு வந்து ஓகேங்களா சார் அதில் வந்து இவங்க நிதியாக வந்து மாடல்ஸ் தான் சார் அது என்னது சுமார் லைட்டாக ஓவர் ஆலாக அப்படி படித்தது அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் இஸ் இன்க்ளூடிங் பேப்பர் அண்டு பேப்பர் போர்டு ஓகேங்களா இந்த கம்பெனிஸ் ஆஃபர்ஸ் அண்டு

இப்போ பேர் தான் போர்ட் ப்ராடக்ட்ஸ் சார் ஜேகேஎஸ்எஸ் மேப்ளித்தோ ஜேகே எம்ஐசிஆர் செக் பேப்பர் ஒன்று ஜேகேஎஸ்எஸ் ப்ளஸ் போர்டு ஸோ அவ்வளோதான் சும்மா நம்ம இதே நான் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க இன்னும் இதை பற்றி நான் ஒன்று சும்மா நான் படிக்கணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சார் லாஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாங்க இது ஜேகே டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ் இன்க்ளூட்ஸ் ஃபோட்டோ காப்பி அண்டு மல்டிபல் போஸ் பேப்பர்ஸ் அண்ட் யூஸ் ஆஃப் டெஸ்காப் அண்ட் இங்க்ஜெட் லேசர் பிரிண்டர்ஸ் பேக்ஸ் மிஷின்ஸ் அண்டு ஃபோட்டோ அண்ட் அதர் டிவைசஸ் மேனுஃபேக்சரிங் க்ளூட்ஸ் ஜேகே காப்பி இயர் மில்ஸ் அண்டு ப்ளஸ் மில்ஸ் ஓகேங்களா இது பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ரிலேட்டடுங்க ஓகேங்களா சரிங்க இப்போ இதிலே வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய அண்டர் கேட்டகரிஸ் வந்து இதில் வந்து இருக்குது இந்த கேட்டகரிஸ் செக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் டிவைஸ் அண்ட் யூனிட்டில் வந்து பார்க்கும்போது ஸோ அவங்க வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்டு இது எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அதேமாதிரி இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்டாக்குங்க ஸோ இது வந்து நிறைய ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஸ்டாக்கு ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவில் அதேமாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்க என்னென்னு வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அந்த பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்றது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோஸ் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இதை எதை வச்சு சொல்கிறாங்க ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ்க்கு இந்த ரேங்கிங் கொடுக்குறாங்க அது எதெல்லாம் கன்சிடர் பண்ணுறாங்கன்றது ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் கொஞ்சம் வந்து பாருங்க புரியாதவங்க சரிங்க இப்போ ஸ்டாக்கு போயிடலாம் லாஸ்ட் க்ளோஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா டெய்லி ஆவரேஜ் வாலியூம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு புள்ளி ஒன்பது பில்லியன் ஃபிஃப்டி டூ வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தறுது ரூபா எண்பத்தஞ்சு பைசா ஃபிஃப்டி டூ வீக் லோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா ட்ரைலிங் பி வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆர் பி ஃபோர் அண்ட் ஆனுவல் டிவிடென்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் டிவிடென்ட் இல்லை ஃபைவ் பாயிண்ட் நைன் ரிட்டன் ஆன் ஈக்குயிட்டி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஆனுவல் ரெவன்யூ முப்பத்தி ஒன்று புள்ளி மூணு பில்லியன் இன்சிஸ்ட் உங்களுடைய ஓன் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இதாக இருக்குது ஒன் மந்த் ரிட்டர்ன் பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ மந்த்ஸ் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா மைனஸ் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து ரிட்டர்ன் வந்து மைனஸில் இதுவாகிருக்கு இப்போ ஆவரேஜ் ஸ்கோர் வந்து டென் டாப் இந்த பாருங்க ஜேகே பேப்பர் இஸ் கரண்ட்லி அமங் த எக்ஸ்க்ளூசிவ் குரூப் ஆஃப் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஸ்டாக்ஸ் அவர்டு ஹையஸ்ட் ஸ்கோர் ஆஃப் டென் பெரிய விஷயங்க டென் ஹண்ட்ரட் ஸ்கோர் வந்து வாங்குறது ஃபோர் வீக் மூவிங் ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டென் ஹண்ட்ரட் ரேட்டிங் வாங்கியிருக்கு அதே வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் மீனில் வந்து பார்க்கும்போது ஸ்ட்ராங் பைன்றது மூணு லிஸ்ட் பண்ணி இருக்காங்க ஓகேங்களா அதுவும் ஸ்ட்ராங் பைல சரிங்க ப்ரைஸ் அண்ட் வால்யூம் சட்டில் பார்க்கும்போது ஒன் இயரில் வந்து மைனஸ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தாங்க டவுன் ஆகியிருக்கு முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் பெரிய விஷயங்க இவ்வளோ ஸ்டாக் வந்து இறங்கியும் மாதிரி ஃபைவ் இயர்ஸில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜ் நல்ல ஒரு ரிட்டன் ஆன ஸ்டாக்குங்க இதே வந்து பெரிய விஷயம் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணோம் நீங்கள் அதே மாதிரி இண்டிகேட்டர் காம்பனெண்ட்ஸ்லேயும் பார்க்கலாம் டென் அப்படின்ற ரேட்டிங் கொடுத்துருக்கு ஏர்னிங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் நோ ரேட்டிங்கில் இருக்குது மற்றபடி ஃபண்டமெண்டல் ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் ரிஸ்க் இது எல்லாமே அபோவ் ஃபைவ்க்கு மேலே தான் இருக்குது பாருங்க ஃபண்டமெண்டல் ஒன்பதுன்ற ரேங்கிங்கும் ரிலேட்டிவ் வந்து பத்துன்ற ரேங்கிங்கும் அடுத்த ரிஸ்க்குன்றது ஆறுன்ற ரேங்கிங்கோ ப்ரைஸ் மூமெண்ட்டும் ஏழுன்ற ரேங்கிங்கும் வாங்கியிருக்கு ஸோ இவங்களுடைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் மில்ஸ் அடுத்த ஸ்ரேசாய் பேப்பர் போட்ஸ் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு பேப்பர்ஸு ஸ்ரீராமா நியூஸ் பிரிண்ட்ஸ் நார்த் இண்டஸ்ட்ரீஸ் ருச்சிரா பேப்பர்ஸ் மௌலு பேப்பர் மில்ஸ் ஸ்ரீகிருஷ்ணா பேப்பர் மில்ஸு பாலகிருஷ்ணா பேப்பர் மில்ஸ் ஸ்கை போவர் அண்ட் பேப்பர்ஸ் இவங்களாம் வந்து காம்படிட்டர்ஸ் ஸோ ஏர்னிங்ஸ் மட்டும் நோ ரேட்டிங்ஸ் என்ற ரேட்டிங்கில் வந்திருக்கு அது ஏர்னிங்ஸ் இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ ரேட்டிங் ஏர்னிங் சப்ளைசஸில் நோ ரேட்டிங் வந்திருக்கு ஏர்னிங் விஷன்ஸில் அதுன்றது இங்கோ அடுத்த ரெக்கமெண்டேஷன் சேஞ்சஸில் வந்து நோ ரேட்டிங் வந்திருக்கு ப்ரைஸ் டார்கெட் வந்து பாருங்கள் அடுத்த பன்னெண்டு மாதத்துல வந்து இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து போகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தொண்ணூற்றி ரூபாய் ஐம்பது பைசா வந்து ட்ரேட் ஆகிட்டிருக்கு நூற்றி நாலு ரூபாய் ஹை போகும்னு சொல்லியிருக்காங்க லோ வந்து நூற்றி ஐம்பத்தோது ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி வந்து ப்ராஃபிட்டில் தான் இது போன்றதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க குவார்டர்லி டேட்டா அவைலபிள் இல்லை ஆனுவல் டேட்டா வந்து ஈபிஎஸ்க்கு இருக்குது லோ அண்ட் ஹை சொல்லியிருக்காங்க அனலிஸ்ட்டு வந்து ரெக்கமெண்டேஷனில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பை ரெண்டு பேரும் பை ரெண்டு பேரும் ஹோல்டு செல் ஸ்ட்ராங் செல் இதை பற்றி யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை ஆன்வல் ரெவென்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இயர்லேயே வந்து மைனஸ் பதினஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி நாலு பர்சன்டேஜ் டவுன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயம் அடுத்து ஃபண்டமெண்டலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதுன்றது ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்டாக்னா லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெஸ்டான ஸ்டாகங்கிறது தான் அக்டம் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜேகே கே ஜேகே பேப்பர் தான் வந்து பார்த்திங்கனா பத்துன்ற ரேட்டிங் வந்து இருக்குது இண்டிகேட்டர்ஸில் டெப்ட் பார்த்திங்க அப்படினா எட்டுன்ற ரேட்டிங் இருக்குது கம்மியான கடன் இருக்குது கம்பெனிக்கு ஏர்னிங் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நாலுன்ற ரேட்டிங்கும் ஏர்னிங் குவாலிட்டி மட்டும் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க மற்ற டிவிடெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுன்றது ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு அடுத்து ரிலேட்டிவ் வேல்யூஷனுக்கு வந்து பத்து ரேங்கிங் வந்து வாங்கியிருக்கு பதில் உள்ள ஃபோர் விக் மூவிங் ஆவரேஜில் பத்து ரேங்கிங் வாங்கியிருக்கு அடுத்து ரிலேட்டிவ் வேல்யூஷன் இண்டிகேட்டர்ஸில் வந்து பிரைஸ் டு சேல்ஸில் ஃபிஃப்டி பர்ன்டேஜ் வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது ஜேகே பேப்பர் வந்து ஆறு ட்ரைலிங் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதும் ஃபார்வர்ட் பி வந்து ஒன்பதும் வந்து வாங்கியிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு சேல்ஸில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜ் லைனே இப்போ மறுபடியும் டவுன் பண்ணி மறுபடியும் மேலே வந்து வந்திருக்கு செக்டாரில் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ரேட்டிங்கை வந்து வாங்கியிருக்கு அடுத்து இதுலேயே வந்து பார்க்கும்போது அடுத்து பாருங்க இந்த பிஇஜி இதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் பாருங்க ரிஸ்க்குன்ற ரேட்டிங் வந்து ஆறுன்ற ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு அடுத்து வந்து இதுலேயே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் இண்டிகேட்டர்ஸில் மேக்னி ஆஃப் ரிட்டர்ன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறுன்ற ரேங்கிங்கும் அதே மாதிரி ஒலர்ட்டிலிட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட்டேஜில் வந்து பார்க்கும்போது ஏழுன்ற ரேங்கிங்கும் ஸோ ஒலட்டிலிட்டி வந்து கம்மியான ஒலர்ட்டிலிட்டி அடுத்து பீட்டா ஒன் இயரில் வந்து பார்க்கும்போது ஒன் அப்படின்ற ரேங்கிங் வாங்கியிருக்கு கதிலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்பதுன்ற ரேங்கிங்கில் வாங்கியிருக்கு ஸோ இந்த மேக்னிடியூட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இந்த கதிலேஷன் இதெல்லாம் வந்து என்னன்றது நம்ம அதுக்கூடிய வீடியோஸில் வந்து டைம் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து எதை வச்சு பேஸ் பண்ணுறாங்கன்றத உங்களுக்கு நான் சொல்ல நண்பர்கள் அடுத்து எஸ்க் அனலிசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேகே பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிட்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஒன்று பர்சன்டேஜும் அந்த செக்டரில் ரமான் நியூஸஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஷா பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து பெஸ்ட் ரிட்டன் கொடுத்தது அதே லார்ஜஸ்ட் என்டர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரமான் நியூஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது ராமன் நியூஸ் இல்லை ராமா நியூஸ் ராமா நியூஸ் அப்படின்னு தான் பண்ணிக்கிறாங்க முப்பத்தி மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்கு ஸ்விங்காக இருக்குது ஜேகே பேப்பர் பார்த்திங்கன்னா எதாவது புள்ளி ஒன்று பர்சன்டேஜ் பரவாயில்ல நல்லா நல்லாவது பெரிய விஷயங்க அடுத்து பெஸ்ட் மந்த்லி ரிட்டன் லாஸ்ட்டு சிக்ஸ்ட்டு மந்தில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமானு இந்த ராமா நியூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்று புள்ளி ஒரு பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க பெரிய விஷயங்க இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க என்ன ஸ்டாக் நேம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமா நியூஸ் ஓகேங்களா சரிங்க நானும் நோட் பண்ணி வச்சேன் சரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜேகே பேப்பர் வந்து முப்பத்தொம்போது புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஒஸ்ட்டு மந்த்லி இது வந்து பார்க்கும்போது பாருங்க ஜேகே பேப்பர் வந்து மைனஸ் பத்தொன்பது பர்சன்டேஜ் தான் இந்த தாமா நியூஸ் ரொம்ப கம்மியாக தாங்க பதினேழு பர்சன்டேஜ் தாங்க டவுன் ஆகிருக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணலாம் சேர்ந்த மாதிரி தான் நம்ம ஒன்று ஒன்றா தேடும்போது எதனால் ஒன்று கிடைக்கும்ங்க ஓகேங்களா ஸோ ஒரு மந்த்லியே வந்து எண்பது பர்சன்டேஜ் வந்து ட ப்ராஃபிட் வந்ததுக்குன்னா பெரிய விஷயங்கள்ல நம்ம போட்ட பணம் ஆல்மோஸ்ட்டு அதாவது முழு மடங்கு ஒரு மடங்கு ஆகிறதுக்கு தான் ஓகேங்களா மு கால் மடங்கு தான் கம்மியாக இருக்குது கால் மடங்கு விட கம்மியாக தான் இருக்குது கிட்டத்தட்ட முக்கால் மடங்கு மேலே அதிகமாகச்சுனா பெரிய விஷயங்கள் இப்போ ஒரு லட்ச ரூபா போட்டு ஒரே மாதத்தில் வந்து அது வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா எண்பதாயிரம் ரூபா ப்ராஃபிட் வந்ததுன்னா பெரிய விஷயம் இல்லைங்களா ஸோ ஓகே அந்த ஸ்டாக்கை நம்ம ஃபோக்கஸ் எடுத்துக்கலாம் சார் என்னுடைய எப்படி இருக்கின்றது வேணும் பார்த்துடலாம் பெர்ஃபார்மென்ஸ் ரிலேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மூமெண்ட்டும் செவன் ஹண்ட்ரட் ரேக்கிங் வாங்கியிருக்கு எப்போதுமே ஃபோர் வீக் மூவிங் ஆவரேஜில் அது லேட்டஸ் இண்டிகேட்டர் ப்ரைஸ் மூமெண்ட்டும் இண்டிகேட்டர்ஸில் ஜே கே பேப்பர் வந்து செவன்ட்டி பெர்ஸ்டேஜ் வெயிட் இதில் வந்து பார்க்கும்போது ஏழர் ரேங்கிங்கும் சீசன் த்ரீ வந்து செவன் ஹண்ட்ரட் ரேங்கிங்கும் வாங்கியிருக்கு ப்ரைஸ் பெர்ஃபாமன்ஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது ஜே கேபிப்பது வந்து பாருங்கள் கடந்த ஒன் மந்த்தாக சரியான ரிட்டன் கொடுத்துருக்குங்க டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வந்து ரிட்டன் கொடுத்திருக்கு அதே வந்து அந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் செவன் அதே மாதிரி லாஸ்ட் ஒன் வீக்காக டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அந்த நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரடை விட இந்த ஸ்டாக் லாஸ்ட் ஒன் வீக்காக ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பெரிய மூமெண்ட் வந்ததுக்கு பெரிய விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்